நன்றுடையானே தியதே இல்லானே நரைவல்லேரி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் கூறையன் உள்ளம் குளிருமே தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். நம்ம ஆன்மீக தகவல் புஸ்தகம் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது, நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஸ்டோர்ஸ் வடபழனியில் ஆரம்பித்தாச்சு, கோயம்புத்தூரில் நிறையா ஆரம்பிக்க போகிறோம். ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வேலைகள் எடுத்து பண்ணுறா, திருப்பூரில் பண்ணுறாங்க, ஈரோட்டில் பண்ணுறாங்க. நிறையா பூஜா ஸ்டோர்ஸில் ஃப்ரான்ச்சைசிஸ், 7397394829க்கு நிறையா பேர் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து கேட்டுருக்காங்க. ஆன்மீக தகவல் ஸ்டோர்ஸ், அதாவது சாலகிராம மாலை, ருத்ராட்சம், நம்ம ஆன்மீகத்தல் யானைக்கண், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வெள்ளை யானை, அதே மாதிரி கோமதி சக்கரம், மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி பூஜித்த மகாலட்சுமி, காசி கயிறு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சிவலிங்கம், காசியிலேருந்து கொண்டு வந்த பூஜித்த சிவலிங்கம், ஸ்படிகலிங்கம்னு சொல்லுவாங்க, சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஸ்ரீமேரு, அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து துளசி மாலை, சுவாமிக்கு உண்டான ருத்ராட்ச மாலை, இந்த மாதிரி ஏராளமான விஷயம் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக சொன்னது. நீங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறதுல ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக சொன்னது பூஜிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி விபூதி பார்த்துட்டேன்னா விராஜா ஹோமம் பண்ண விபூதி, இந்த ஹோமம் பண்ண விபூதி ரொம்ப ஸ்பெஷலான விபூதி, நிறையா பேருக்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதை ஸ்டோர்ஸில் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ வடபழனியில் ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போஸ் நிறையா பேர் சார் வடபழனியில் எங்கேன்னு கேட்கவா 7397394829க்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசிஸ்க்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட அட்ரஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இன்றைய தினத்துக்கு நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஒரு கிரகங்களுடைய பலன்களோட பார்வை பலன் ஜாஸ்திங்க, இந்த பார்வைகளில் விசேஷ பார்வை நேரடி பார்வை இப்படி ரெண்டு இருக்கு. நேற்று நான் கேட்டது குரு பகவானுடைய பார்வை இல்லையா, குரு பகவானுக்கு 5, 7, 9, இதில் விசேஷ பார்வை 5, 9, குரு இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடம், இதுதான் நேற்றுக்குண்டான கேள்விக்குண்டான பதில், 5, 7, 9. இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து திருப்பதி போகிற, திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு கேது பகவானுடைய ஸ்தலம் இருக்குது, நிறையா பேர் போயிருப்பேர் அந்த இடத்துல, விசேஷ ராகு கேது பூஜை நடக்கும், சிவாலயம்தான். அந்த கோயிலுக்கு பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு புலி ஒரு யானைகிட்ட சொல்லித்தான், பார்த்தியா என்னை பார்த்தாலே கர்ஜித்தாலே எல்லாரும் பயப்படுவா, நான் அடிச்சு சாப்பிட்டவா ரத்தத்தை எடுத்து பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா நான் விடவே மாட்டேன். அப்ப இந்த பக்கம் யானை சொல்லித்தான், அப்படியா நீ வந்து அப்படி இடித்து கடிச்சு நீ உரிமை ஓடி விரட்டிய வாழை துரத்துவ, என்ன அப்படி இல்லை, என்ன ரெண்டு விஷயத்துக்கு, முதல்ல நான் பார்த்தாலே ஒரு அடி தள்ளிதான் நிற்பா, ஆனா பழகி நான் ஆஹா என் மேலேயே ஏறி உட்காந்துப்பா, நான் பார்க்க கம்பீரமாக இருப்பேன் மனதளவில், தெய்வீக காரியங்களுக்கு நீ உபயோகப்படுத்துகிறான். இரண்டே விஷயந்தான், உன்ன மாதிரி நான் வந்து அடித்து விஷயங்கள் பண்ண மாட்டேன்,
என் ஆபத்தான விஷயங்களுக்கு மட்டும்தான் கோவப்படுவேன், துரத்துவேன். மற்ற சமயங்களில் எல்லாமே என்னுடைய வேலையை நான் பார்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு சார் எனக்கு கோபம் அதிகம், ஜாதகம் பார்க்க வரவாலே சொல்கிறேன், ஒரு கோபம் அதிகம்னா ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷம். ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், கோபம் போல் நடி கோவப்படாதே. வண்டி இருக்கு, ஆரம்பித்தோடனே சார் இதில் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நேராக அதில் டெம்பரேச்சர் வந்து சீக்கு போயிடுத்துன்னா என்னாகும், புகை வந்துடும். அந்த மாதிரி கோபங்கிறது இருக்கலாம், எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும். அது எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் பிரயோஜனம் இல்லை, பழகிடும் அந்த கோபம் மற்றவாளுக்கு இல்லையா. ஆக கோவப்படலாம், தப்பு கிடையாது, அர்த்த கோபம் நல்லது. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/2/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 9ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி, காலை 7:33 வரை பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி நவமி, மதியம் 2:13 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம், விருச்சிக ராசி, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தசமி இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் காலையில் பூர்த்தி ஆயிடுறது, அதுக்கப்புறம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் கோவத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம், செவ்வாய்க்கே கோவம்தான். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, லாபம் உண்டு, சில நேரங்களில் தடங்களாற விஷயம் சரிதான், தப்பு கிடையாது. வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, சில அந்த நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை சரியாக எடுத்துட்டோமா. நம்ம வந்து இன்னைக்கு என்னோடய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நம்ம வண்டியில் உட்காரலாம், உட்காரவே விட. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் போகிற இடத்துல மறந்துட்டு போயிட்டு ஒரு விஷயத்துக்காக கொடுக்க போகிறோம், அதையே மறந்துவிட்டோம். நம்ம மறது யதார்த்தமாக இருக்குன்னா பல்வேறு யோசனைகள், பல்வேறு விஷயங்கள். ஆடிட்டிங் படிச்சுன்னு இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருந்துருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருந்துருக்கிறவங்க, அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில புதிய தொழிலெலாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அதோடைய ஸ்டார்ட் அப், அதை எப்படி பண்ணுறதுங்கிற யோசனை. மற்றபடி ரொம்ப அழகாக நீங்கள் அந்த காரியத்தில் கவனமாக இருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஐயன் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் அது நடக்காது 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 நினச்சி இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த காரியத்தில் அது நடக்கிற மட்டும் ரொம்ப மும்முரமாக இருக்கு. பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கா, டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கிறவா, ஃப்ரான்ச்சைஸி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான துறைகளில், கார்மெண்ட் சம்மந்தமாக, டெய்லரிங் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண். 1, இனம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, சில நேரம் சில காரியத்துக்காக கோச்சு பச்சை இதனுக்கு வேண்டப்போ அப்படின்னு இருப்பேன், அப்படி விடாதீங்க. நீ மகாலட்சுமி வரும்போது சேமித்து வச்சுக்கணும், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். மனதளவில் ஏதோ ஒரு விதமான கவலைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க, அரசியல் ரீதியாக இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், புதுசாக ஒரு துறையை மேலே ஆர்வம் வரும், இந்த பிஸ்னஸ் பண்ணோன்னு பண்ணலாம், தப்பு கிடையாது, அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்கள், அப்பப்போ வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம், நண்பர் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்துடும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தானியம் சம்மந்தமாக, ஆர்கானிக் ஃபுட்டு சம்மந்தமாக, அரிசி சம்மந்தமாக,
காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய அளவுக்கு மண்டி வச்சுட்டு இருக்கிறவங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யத்தை தரக்கூடிய வீடு கட்டணும் சார், பெரிய அளவுக்கு வீடு கட்டணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் வெற்றியா. சில நேரம் யார்கிட்ட போட்டி போடுறதுன்னு தெரியாமல் போட்டி போட்டுருப்பேன், அது தப்பு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான ஒன்று நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில காரியம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கணும். சில பேர் பார்த்துட்டுனா லைட்டு போட்டால் ஆஃப் பண்ணணும், ஃபேன் போட்டால் ஆஃப் பண்ணணும், இதை பண்ணால் அதை பண்ண இதை பண்ணால் அதை பண்ண குப்பை இருக்கப்பட நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் மற்றவாளுக்கு அதை அழகாக எடுத்து சொன்னால் தப்பு கிடையாது, கோபத்தில் சொல்லிடப்படாது, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும். காலை வேலைகளில் பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் சரியாயிடும், வீடுக்கு வாடகைக்கு வரலையேன்னு நினச்சிட்டு இருக்கும் வாழ்க்கை. இந்த இடம் விற்பனை ஆகலேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு விற்பனை ஆகும், பணம் கொடுத்தேன் திருப்பி வரலையேன்னு நினச்ச வாளுக்கு பேசியதை வாங்கிவிடுவேன் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண். மூன்று, இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களையா, இன்னைக்கு நிறைய விஷயத்தை அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம். அசாதாரணமான சில சக்தின்னு சொல்லுவான், ஞாபக சக்தி, நிறைய விஷயத்தை யோசிப்பேன், கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பேன். உங்களை பார்த்து நிறைய பேர் ரோல் மாடலாக இருக்கும், நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றிப்பேன். உங்களுடைய நிறைய கற்றுக்கணும்ப்பா, அப்படியே இருக்கக்கூடாது, லைஃப்பில் ஜெயிக்கும், நிறைய சூக்ஷமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே வேங்கடாஜலபதி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை உண்டு, கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கும். சில நேரம் ஒரு சில காரியம் வேண்டாம்னு தோணுத்த விட்டுருவோம், தப்பே கிடையாது, அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தும் பண்ணாது. துளாராசி என்பர்கள், லாபம் உண்டுங்க, திடீர் பண வரவு இருக்குங்க, கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கும். சில நேரம் ஒரு சில காரியம் வேண்டாம்னு தோணுத்த விட்டுருவோம், தப்பே கிடையாது, அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தும் பண்ணாது. சில மறதியில் சில பொருட்கள் வச்சு மற்றவா வேலை பழி போட வேண்டாம், இல்லை மற்றவங்க உங்களை சொல்கிறாலும் அமைதியாக இருக்கும், அது கிடைச்சும். தொலைந்த பொருட்கள் கிடைக்கும், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தானியங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிரானைட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மணல் சம்பந்தமாக, சிமெண்ட்டு சம்பந்தமாக, ஊசி சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, டென்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு. நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேயர்கள், ஒரு காரியத்தில் சார் எனக்கு எல்லாம் இருக்கு, நிம்மதி தான் சத்தம், எந்த கடையில் கிடைக்கும், அரை கிலோ, ஒரு கிலோ, ரெண்டு கிலோ, பத்தாவது சார், டன் கணக்காக தேவை, எல்லாம் இருக்குது, மனசில் கஷ்டங்கள் இருக்கு, இது தியானங்கள் பண்ணும், யோகா பண்ணும். இங்கே அனுஷ நட்சத்திரத்திற்கு நிறைய முன்னாடி இப்போ இனிமே இதை பற்றி மூணையும் சிந்திக்காதீங்க, பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க, எது நடக்கிறதோ அது நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. குருவை வேண்டின்றே இருங்க, குலதெய்வத்தை வேண்டின்றே இருங்க, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்கள், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும், அப்பப்போ யதார்த்த மறதிகள் இருக்கும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றி தரும், பல பேர் கிண்டல் கேலி பேசுவோம், அதை தாண்டி ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. தங்கம் சம்பந்தமாக, வெள்ளி சம்பந்தமாக, ஆபரணங்கள் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை, அனுகூலத்தை தரக்கூடியதாக புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், பேப்பர் ஸ்டேஷனரி சம்பந்தமாக பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுன்னு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. சில விஷயங்களில் டக்குன்னு ஒரு விஷயத்தை பேசிடுவோம், அதை பேசுகிறத தவிர்த்துக்கும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க, அவள் புரிஞ்சுக்கல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற நினைங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.
மகரராஜ் என்பர்களே நிறைய காரியம் போட்டி போட்டு பல பேர் பண்ணுவா. எதுக்கு இந்த போட்டின்னு ஒன்றும் புரியல. எதுக்கு என்னத்தை எடுத்துகிட்டு போப்ப அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் மனசில் வரும். சில பேர் பேசும்போது பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கும், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எதை சொல்கிறாளோ அதை ஆப்போசிட்டாக சில விஷயங்களை வா பண்ணுறத அவளுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் வெளியில் பார்க்க முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாள். அதான் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாள். விசாரிக்கவே வேண்டாம், பார்த்தா தெரிஞ்சிடும். இன்றைய தினத்தில் மகரராசி என்பவர்களுக்கு பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்குவேன். அடிச்சுட்டு இருக்க குழந்தைக்கு நல்ல பலன்கள் உண்டு. கோயில் கட்டின்னு இருக்க வாழ்க்கை விசேஷ பலன்கள் உண்டு. கோயில் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அதுக்கு முயற்சி எடுக்கலாம். கல்யாண காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் சாதிக்கணும், சாதிக்கணும்னு சாதிச்சுக்கணும். டாக்டரேட் படிச்சுருந்தோம், பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சார் வீடு வாங்கணும், சார் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், வீடு மாற்றிகிட்டே இருக்கோம், நல்ல வீடாக வாங்கணும், நல்ல வீடாக வாங்குவேன். அருகில் இருக்கிறவாளுடைய பிரச்சனைகள் தீரும். ஒரு முடிவை அந்த முடிவை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக செயல்படுவேன். நிறைய பேர் பேசுவோம், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு தரிசனத்துக்கு போயின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான நான்கு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதே விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய விஷயத்தை பார்த்து முந்தியெல்லாம் பேசுவேல், இப்போ பேசப்படாது, கற்றுக்கணும், நடக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன், அமைதியாக இருந்துகிட்டே இருப்பேன். நிறைய காரியத்தை உள்நோக்கி 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 அதை யோசித்து அந்த செயல்பாடுகளை செய்வேன். இந்த செல்ஃபோனில் டிஸ்பிளே பிரமாதமாக இருக்குன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டு தான் காரணம். அதை உணர்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த செல்ஃபோனை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆகா, நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும்னா இறைவன் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்வேல், ஞானமாக சில விஷயத்தை யோசிப்பேல், சிந்திப்பேல், செயல்படுவேல். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். மனிதனுக்கு தைரியம் அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பலம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்துக்கிட்டேருந்து வரும்? இந்த பூமியில் வாழக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டுனா அனுமன். 40 விதமான பாடல்களை அனுமன் சாலசான்னு சொல்லுவாள். அனுமன் சாலசான்னு சொன்னால் அனுமனுடைய சொல். இந்த அனுமன் சாலசா டெய்லி படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன். மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கேசங்கி. இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். மகாவீர விக்ரம பஜரங்கி, அடுத்தது குமதி நிவார சுமதி கேசங்கி. ஆஞ்சனேயா, எனக்கு அனுகிரகம் பண்ண ஆஞ்சனேயா, நான் ராமநாமத்தை சதாகாலம் ஜபிக்கிறேன், உன்னுடைய அனுகிரகம் வேணும். எத்தனையோ விதமான துன்பங்கள் எனக்கு இருக்கு, அதெல்லாம் தாண்டி நான் வரணும் அப்படி சங்கல்பம் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நடக்கும். பக்திக்கு மிஞ்சினவர் பகவான். ஆக இவ்வளோ விசேஷங்கள் வாய்ந்த இந்த மந்திரம் முழுசாக 40 பாடல்கள் படிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த வரியை படிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.